நானே என் கையால சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா சாப்பிடுவேன். நான் தான் அவஸ்தப்படுறேன். நீ என் கூட சேர்ந்து பாவம் ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைங்க. உங்களை சந்திச்சல இருந்துதான் என் வாழ்க்கையில நான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கேன். நான் உடனே போலீஸ்ல சரண்டர் ஆகணும்னு என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா என் தங்கையோட நிலைமையை நினைச்சா அதுக்கு மனசு வரமாட்டேங்க. ஒரு கொலகார சட்டத்தை எத்தனை நாளைக்கு ஏமாத்த முடியும்? தண்டனை இருந்து எப்படி தப்ப முடியும்? நாம ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்துல கணவன் மனைவியா வாழ்றது அவ்வளவு சாத்தியம் இல்லை. எனக்கு வேற வழி இல்லைங்க. ஊரை விட்டு ஓடி வந்தவன் மறுபடியும் அதே மாதிரி ஊருக்கு திரும்பி போனா என்ன எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. அதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன அவமானம் வேணும்? புரியுது ஜானகி, எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டேன்னா நீ என்ன செய்வேன்? என் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் உங்களை காப்பாற்ற முயற்சி செய்வேன். எனக்கு கிடைக்க போற தீர்ப்பு விபரீதமா போயிடுச்சுன்னா? அதை கேட்கவே நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆனா அப்படி எதுவும் நடக்காது. ஒரு பொண்ணோட மானத்தை கெடுக்கிறவனே கொலை கூட செய்யலாம், அதுக்கு எந்த தண்டனையும் கிடையாதுன்னு எங்க வக்கீல் அடிக்கடி சொல்லுவாரு. உங்க தங்கிக்கு ஏற்பட்ட கொடுமைக்காகத்தான் நான் அவனை கொலை செஞ்சேன்னு நீங்க கோர்ட்ல சொன்னா உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. அந்த சம்பவத்தை சொல்லி நான் விடுதலையாக முயற்சி பண்ணலாமா ஜானகி? அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? என் தங்கைக்கு ஏற்பட்ட கொடுமை வெளியே தெரியவே கூடாது. நீ மறந்து கூட யார்கிட்டயும் சொல்லிடாதே. அந்த சம்பவத்தை எடுத்து சொல்லி யாராவது என்னை காப்பாத்த முயற்சி பண்ணா அடுத்த நிமிஷமே நான் தற்கொலை பண்ணிடுவேன். நீங்க அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டதுனால நானும் என் முடிவை சொல்லிடுறேன். ஒரு நாள் வாழ்ந்தாலும் உங்க மனைவிங்கிற பேரோட நான் வாழ்ந்தா போதும். அதுலயே ஒரு ஜென்மம் பூரா நல்லா வாழ்ந்த நிறைவு எனக்கு கிடைச்சிடும். அந்த பாக்கியத்தை நீங்க எனக்கு தரணும். ஆமாங்க, என் புருஷன் நல்லா இருக்கணும், என் தாலி பாக்கியம் நிலைக்கணும், அவருக்கு நீண்ட ஆயுசு கொடுத்தாயேன்னு எல்லா சுமங்கலி பெண்களும் வேண்டிக்கிட்டு அம்மன் கழுத்துல தாலிய போடுவாங்க. இந்த மஞ்ச கயிற்றுக்கு தனி பலம் உண்டுங்க. இதை நீங்க என் கழுத்துல கட்டுங்க, நிச்சயமா இது உங்களை காப்பாத்தும். வேண்டாம் ஜானகி, ப்ளீஸ், எனக்காக நீ உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்காத. நீங்க இல்லைன்னா எனக்கு ஏதுங்க வாழ்க்கை? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அந்த யமன் கிட்ட போராடி உங்க உயிரை திரும்ப என்னால கொண்டு வர முடியும். வேண்டாம் ஜானகி, என்ன என் வழியில விட்டுடு. எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்க. இத என் கழுத்துல கட்ட சம்மதிக்கலன்னா உங்க முன்னாலேயே இங்க இருந்து விழுந்து என் உயிரை மாச்சுக்கிறது தவிர எனக்கு வேற வழியே இல்ல. ரமேஷ், சாரி இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன். இதோ வந்துடுறேன். Thank you.
யார் பேருக்கு? லட்சுமி பேருக்கு. இல்ல, ரமேஷ் பேருக்கு செய்யுங்க. சாமி பேருக்கே செய்யுங்க. சாமி பேருக்கே பண்ணுங்க. விட்டுங்க. ஸ்ரீமன் மகாகணபதே நம அஷ்டோத்திர கல்பூர் நீராஞ்சல தீபம் தரிசயாமி. தீபாராதனை எடுத்துக்கோ. லட்சுமி, இந்த கோயிலுக்கு வந்தா உனக்கு ஏதாவது பழைய ஞாபகம் வருதா? நல்லா இருக்கு. சாமிய வேண்டிக்காம இங்க என்ன இதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கீங்களா? சாமிய தினமும் வேண்டிக்கிற அளவுக்கு அவன் எனக்கு எந்த குறையும் வைக்கலம்மா. லட்சுமி, லட்சுமி.
கண்ணன் மொழி கீதை என்று கற்றவர்கள் சொன்னதுண்டு. கண்ணன் மொழி கீதை என்று கற்றவர்கள் சொன்னதுண்டு. அந்த மொழி எனக்கு எதற்கு கண்ணன் மொழி கீதை என்றோ அதன் பேர் பாசமன்றோ.